தயை சிந்தை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லறமும் சரக்கும் துறவரமும் சரக்கும் சாக மாட்டான். ஆக இது போன்ற ஒரு பெரிய வாய்ப்பு அதை பெற வேண்டும். அப்படி இருந்தால் சரியாயிட்டு நீ சொல்லிவிட்டாய். நோய்பட்ட உடம்பு சாப்பிட்டா பசிக்க மாட்டேங்குது, சோறு கிடைக்க மாட்டேங்குது, நிம்மதி இல்லை, குடும்பத்து நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், எங்கே பார்த்தாலும் பகை, செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்லுவான். இவனுக்கு என்ன யாபாயண்ணா? ஒன்றே ஒன்று. ஆனால் அப்படி அப்படி உள்ளவர்களுக்கு தயவு செஞ்சு இருக்குமா? சரி, இவ்வளவு துன்பம் இருக்குதே, ஏதோ பத்து பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுது, அந்த துன்பத்தை தீர்த்து கூட நினைப்பானா? நினைக்கவே மாட்டான்னு பாரு. சொன்னாலும் கேட்பானோ கேட்க மாட்டான்னு பாரு. பொருள் இருக்கும்போதே நல்லது செய்து கொள்ளப்பா, பின்னாடி போனக்கு நோய் வந்து நோய் இல்லாத வாழ்ன்னு சொன்னால் கேட்க மாட்டான். நோய்க்கு பரிகாரம் செய்வது புண்ணியம்தான். முன் செய்த பாவம்தானே வறுமை, முன் செய்த பாவம்தானே நோய், முன் செய்த பாவம்தானே முரண்பட்ட மனைவி, முன் செய்த பாவம்தானே முரண்பட்ட பிள்ளைகள், முன் செய்த பாவம்தானே வியாபாரம் தடைப்பட்டது, முன் செய்த பாவம்தானே விவசாயம் தடைப்பட்டது, முன் செய்த பாவம்தானே பகை உண்டாச்சு, முன் செய்த பாவம்தானே சிந்திக்க முடியவில்லை உன்னால். அதுக்கு என்ன யோபாய் என்ன? ரொம்ப லேசானது, ரொம்ப லேசாக எல்லாரும் லேசாக கடைபிடிக்கிறது. என்ன பசி ஆற்றுங்கள், நாலு பேருக்கு அன்னதானம் செய், கேட்போனோ பாவி, கேட்க மாட்டான், செய்ய மாட்டான். ஏன் அவன் செய்வன்? அவன் செய்த பாவம் அவனுக்கு லோபித்தனத்தை கொடுத்து பரிகாரம் செய்ய மாட்டான், செய்ய விடாதவனை. நோய் வந்தால் 25,000 பில் போடுவான் மருத்துவன், உடைய பணத்தை கட்டியில் விழுந்துவான். அல்லது 50,000மா, 100,000மா, புற்றுநோயும்மா, எந்தெந்த கடவு கரும நோயெல்லாம் வந்துடும். பரிகாரம் பத்து பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் நோய் இல்லாமல் இருக்கலாம், 10,000 செலவு செய்வான். அட பாவி, பத்து பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுட்டு 10,000 செலவு குறையிறான்னு சொன்னால் கேட்க மாட்டான். அவனை பிடித்து ஆட்டி படைக்கிறது முன் செய்த வினை. ஏயா லோபித்தன்னா? அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவம் லோபித்தனத்தை உண்டு பண்ணது. ஏனையா இப்படி ஒரு கொடுமையாக மனசு இருந்தா? அவன் கேட்கவே மாட்டான் பாவி, புண்ணியத்தை செய்து கொண்டு கேட்க மாட்டான். அரிய ஆசான் புண்ணியவானை வணங்கிக் கொள்ளப்பா. ராமலிங்க சாமி, மாணிக்கவாசன், அருணகிராதன் போன்ற பெரியோர்கள், தென்ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவன் போன்ற திருவடியை பற்றி என்றால் கேட்க மாட்டான் பாவி, எங்கே செல்வான் என்றான். மேலும் பாவத்தை செய்வதற்காக ஆடு கோழி வெட்டுவதாக வேண்டிக் கொள்வான், மேலும் நரகத்துக்கு போவான். ஏன் இந்த சூன்யமான அறிவு அவனுக்கு? சூன்யம் பேதமை ஏன் தந்தது? நான் செய்த பாவம் பெரியூர் திருவிழை பற்றவிடான், மறுபடி சிறு தெய்வத்தை ஆடு கோழி வெட்டி மறுபடியும் நரகத்துக்கு போவான். சொன்னால் கேட்பானா பாவி? கேட்க மாட்டான். புண்ணியம் செய்யந்தால் சொல்வானோ? கேட்க, புண்ணியம் செய்ய மாட்டான். ஆக சிறு தெய்வ வழிபட்டு ஈடுபடுவான், பெரியூர் திருவடியை பற்றி கொள்ள மாட்டான், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள மாட்டான். அப்போ அவனுக்கு இருள் சேர், இருவினை சேரான், பெரியவர்களோட பாதம் அவனுக்கு தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது யார் சொல்ல வேண்டும்? வினையை வெல்லலாம், உன் பாவத்தை பொடியாக்க முடியும். ஞானிகள் சொல்வார்கள், பாவத்தை பொடியாக்க முடியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.